ஓகே, திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட் பின் டாட் காம். உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு ரொம்ப எம்பாரசிங்காக எப்படி இருக்கும்னா, என் மூலயமா எடுத்துக்கிறேன்னு நினைப்பாங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டோ. ஆனால் அதில் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாமே கரெக்டாக இருக்கும், அவங்க எஜுகேஷன் எல்லாமே கரெக்டாக போயிடும். இதோ ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும், ஒரு சின்ன என்ன சொல்கிறதுன்னா ஒரு சின்ன டயபெட்டிஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிபி இருக்கலாம், இல்லாட்டி ஒரு தைராய்டு இருக்கலாம். இதை தான் நான் வந்து த்ரூ பண்ண முடியும், சரிங்களா? த்ரூ ஆயிரும் உங்களுக்கு. மற்ற டாக்குமெண்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வந்து என்னோடய ஹேபிட் அது கிளியராக சொல்லிடுவேன். கன்சல்ட்டிங் ஃபீஸ் வேறு பே பண்ணுவாங்க அவங்க எனக்கு, அதனால் நான் சொல்லிடுவேன் இந்த பாருங்கள் எனக்கு இதை நம்ம த்ரூ பண்ணுறோம், ஆல்ரெடி அவங்க பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 12 பேலாம் நம்ம சொல்லும் போது ஒரு 6 லேக்ஸ் to 10 லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறவங்க வந்து இது கொஞ்சம் ப்ரீமியம் ஜாஸ்திங்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் சி, நீங்கள் வந்து ரொம்ப யங்காக இருக்கும் போது யோசிச்சிருக்கணும், அந்த 20s யோசிச்சிருக்கணும் டேர்ம் இன்சூரன்ஸை, இல்லாட்டி அஸ் சூன் அஸ் யூ காட் மேரிட் நீங்கள் யோசிச்சிருக்கணும். கொஞ்சம் லேட் பண்ணிடுறீங்க. அது என்ன ஆயிருதுன்னா, அந்த ஹெல்த் இஷ்யூவும் சேர்ந்ததுனால உண்மை என்னென்னா, நீங்கள் ஹெல்த் செக்கப் போகிறீங்க, எல்லாம் ரிவீல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஃபீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. லோடிங் ஃபீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னே நான் சொல்லக்கூடாதுங்க, பிகாஸ் வாட் ஐ டூ இஸ் ஐ டேக் கேர் ஆஃப் த பிஸ்னஸ் சைட், சரிங்களா? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எத்திக்கலாக இருக்கணும்னா அண்டர் ரைட்டருக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே இருக்காதுங்க, அதாவது தே ஓன்ட் பி இன் கான்டாக்ட். ஸோ எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிட்டு ஹெல்த் செக்கப் போகிறீங்க, அப்புறம் ஒரு வீடியோ கால் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு லோடிங் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுங்கிற டேட்டாவே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதான் நீங்கள் அந்த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ஃபுல்லாக அந்த எக்ஸ்ட்ரா ஃபீயும் சேர்த்து தான் கட்டணும். இதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் போய் வாங்கிறது முன்னாடி என்னை ரீச் அவுட் பண்ணிங்கன்னாக்கா, இஃப் யூ ஆர் ஆல்சோ ஹாப்பி வித் டேக்கிங் த்ரூ மீ, நான் ஒரு சில டிப்ஸ் கொடுப்பேன். சி, வி ஹாவ் டு பி எத்திக்கலி டெல்லிங் த ட்ரூத் அபவுட் அவர் ஹெல்த் இஷ்யூஸ். பட் ஆனால் ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அதை கரெக்டாக நம்ம பண்ணுறதுக்கு. இப்போல்லாம் நான் ஹெல்த்தியாக இருக்கவங்க என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணாங்களே, ஒரு டயபெட்டிஸ் பிபி எப்படி இருக்கான்னு பார்த்துருங்க அப்படின்றவேன். ஏன்னா நீங்கள் ஹெல்த் செக்கப் அதில் போய் பார்க்கும் போது இஷ்டத்துக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்புறம் லோடிங் ஃபீ ஜாஸ்தியாக வரும். தயவுசெய்து மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியமாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா, அதிலே இன்கம் 55 ஏஜ்லேருந்து ஒரு பென்ஷன் வர மாதிரி பிளான்ஸும் இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் டிஸ்கஷன் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சுட்டு போகிறது கிடையாதுங்க. அதை நல்லா பார்த்துட்டு உங்களோட இன்கம் என்ன, அது கரெக்டாக நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும், அந்த பட்ஜெட்குள்ளேயும் வரணும். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு நான் சொல்கிறது, தயவு செய்து ஏர்லியாக எடுத்துருங்க. நீங்கள் வந்து நிறைய இப்போ 4-5 கைஸ் மீன் நிறைய பேர் என்கிட்ட வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கோட் கேட்டாங்க, இப்போ வரைக்குமே அவங்க முடிவு பண்ணவே மாட்டேங்கிறாங்க. உண்மையாக நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், லேடிஸ் சீக்கிரம் முடிவு எடுத்துடுறாங்க. அது ஏன் ஜென்ஸ் வந்துட்டு ஏன் இவ்வளோ ட்ராக் பண்ணுறேன்னு தெரியல. அதுவும் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா டக்குன்னு முடிவு எடுத்துருங்கன்னு நான் சொல்லுவேன். டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ ப்ளீஸ் ஹெல்த்தியாக இருந்தேன்னு முடிவு எடுத்துருங்க. இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இட் சார்ஜ் அ வெரி ஸ்மால் கன்சல்டிங் ஃபீ, பட் என்ன என் மூலிமா போனாலும் அந்த லோடிங் ஃபீ வரும், அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு சில வழிமுறைகள் இருக்குது, என்ன நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் நம்ம அதை நல்லபடியாக த்ரூ பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், ஐ வில் பி ஹாப்பி டு கைட் யூ. நல்லா இருங்க.